நாங்கள் கோயம்புத்தூருக்கு வந்தோம் அம்மா வீட்டுக்கு ஃபெஸ்டிவலுக்கு. அப்போ சரி ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு திடீர்னு நாங்கள் பிளான் பண்ணோம். அப்போ ஒரு 10-12 ப்ரமோட்டர்ஸ் கிட்ட நாங்கள் பேசியிருப்போம், ஆனால் வந்துட்டு எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகவே இல்லை. சடனாக வந்துட்டு மெட்ரோ சிட்டி அவங்ககிட்ட நாங்கள் பேசணும், ரொம்ப அப்ரோச்சபிளாக இருந்தாங்க. எல்லாருமே வந்துட்டு கையில் காசு 10 லட்சம் 20 லட்சம் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னாங்க. ஆனால் இவங்க தான் பயங்கர ஹோப் கொடுத்தாங்க, நீங்கள் கையில் 50,000 இருந்தாலும் வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஹோப் கொடுத்தாங்க. நாங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் சொல்ல தான் செஞ்சோம். வந்து எங்களை எல்லாமே அவங்க கைட் பண்ணி நாங்கள் அங்கே போய் பார்த்தோம். பார்த்து அன்னைக்கே எல்லோரும் வந்து டேட் டைம் எல்லாம் எடுப்பாங்க, ஆனால் அன்னைக்கே எங்களை வந்துட்டு இந்த இடத்து எங்களை நாங்கள் பார்த்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. கிணத்துக்கடவுக்கிட்ட நாங்கள் பார்த்தோம், அங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்களே கார் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்தாங்க. கொடுத்துட்டு எங்களை கூட்டிகிட்டு வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சாக இருந்தது. அப்புறம் நாங்கள் வந்தோம், நாங்கள் எங்கள் சைட்டை பார்த்தோம், நாங்கள் எதுவுமே டிலே பண்ணலைங்க. அன்றைக்கே வந்துட்டு நாங்கள் ஓகே பண்ணோம், ரிட்டன் நாங்கள் போனோம். ஈவினிங் நாங்கள் கரெக்டாக 5 மணிக்கெலாம் ரிட்டன் போயிட்டோம். நாங்கள் 5:30 எல்லாமே பேசி எல்லாம் முடித்து 5:30 நாங்கள் எங்களோட ஃபஸ்ட் இனிஷியல் பேமெண்ட் நாங்கள் பண்ணோம். அது கூட பெரிய அமௌண்ட்லாம் இல்லைங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் அவங்க கேட்டாங்க, நம்மக்கிட்ட இல்லாததெல்லாம் அவங்க கேட்கல. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எங்களுக்கு லோன் ப்ராசஸ் அப்படிங்கும் போதுமே கூட மற்ற இடத்துல நாங்கள் அப்ரோச் பண்ணும்போது நாங்களாக போய் அப்ரோச் பண்ணோம், அவங்களாம் ரொம்ப டிலே பண்ணாங்க. ஆனால் இவங்க சொன்ன பேங்கிங் மூலிமா போனோம், ரொம்ப டைம் எடுக்கவே இல்லை நாங்கள் கேட்ட டைமுக்கு. ஏன்னா நாங்கள் சென்னையிலேருந்து வந்துட்டோம் கோயம்புத்தூருக்கு, அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கும்போது லிமிட்டட் டைம் எடுத்துகிட்டு எங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கி கிரைய முடிச்சிருக்கோம், நல்லபடியாக முடிச்சுட்டு அதுக்குமே வந்து எங்களை பிக்கப் பண்ண வந்து ட்ராப் பண்ணி எங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் கொடுக்காம அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி நாங்கள் கிரைய முடிச்சு கிரைய முடிச்ச கையோடு நாங்கள் எங்களோட நினைவாக வந்துட்டு மரம் வைக்கணும்னு நாங்கள் சொன்னோம். நைட்டு தான் சொன்னோம், ஆனால் அதுக்கு முன்னே உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் 2 தென்னை மரம் வைக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்னுமே ஏதாவது இடம் இருந்தால் எங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லுங்க, நாங்கள் வாங்கிட்டு நாங்களும் நிறைய பேர்த்துக்கு சொல்கிறோங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க. இதை ஹார்ட்லி மனசுலேருந்து சொல்கிறோம், சும்மா சொல்லணும்னு நாங்கள் சொல்லலைங்க. மற்றவங்க யாராவது வாங்கணும் அப்படின்னா கூட நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த நாங்கள் மெட்ரோ சிட்டி போங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இன்னொன்று ப்ளஸ் வந்துட்டு நிறைய இடத்துல கமிஷன் சார்ஜ் கூட கேட்பாங்க, இங்கே ஒரு கமிஷன் சார்ஜ் கூட நீங்கள் கொடுக்கவே தேவையில்லை. எல்லாமே வந்துட்டு டைரக்ட் டாக்குமெண்ட் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி தான் பண்ணுவாங்க, நம்ம ஈஸியாக பண்ணலாங்க. நான் ரொம்ப பிரமிச்சு வாங்கின இடம்னு வச்சுக்கோங்க, இது எங்களோட பெரிய ட்ரீமு, அது ரொம்ப நிறைவேறினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க. எல்லாருக்குமே ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபஸ்ட் லேண்ட் வாங்குறது வந்து ரொம்ப எமோஷ்னல் டச்சு. ஸோ அந்த எமோஷ்னல் டச்சை ரொம்ப சீக்கிரமாக முடிச்சு கொடுத்த மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ்.